வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொள்ளு சட்னி இந்த கொள்ளு சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரெசிப்பியை உங்களோட சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கொள்ளு சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்பவே கம்மி தான் செய்கிற முறையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சட்டன் பண்ணிட்டு போயிடலாம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கொள்ளு சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தரலாம் கொள்ளு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் அரைமுடியை எடுத்து வச்சுக்கோங்க சின்ன சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நாலு வறுமளகா எடுத்துருக்கேன் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்புல கொத்தமல்லி சிறிதளவு ஆயில் வந்து நீங்கள் என்ன சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்களோ அந்த ஆயிலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க உப்பு வந்து சட்னிக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க கொள்ளு துவையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கொள்ளு அதை வந்து பொள்ள சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கொள்ளு வந்து நல்லா வறுபட்டு சவந்து வரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொள்ளு பாருங்க நல்ல சவந்து வந்திருக்கு தெரியுதா இந்த மாதிரி நல்லா சவந்து வந்திருக்கணும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அப்போ வந்து நீங்கள் வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பேனில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சுருந்தேனே அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் காஞ்சோன்ன எடுத்து பூண்டு பல்ல அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் வரமிளகா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் நிறைய கூட சேர்த்து பண்ணலாம் நல்லாயிருக்கும் கருவேப்பில் ரெண்டு கொத்த அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை அப்படியே உள்ளே சேர்த்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவலை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல புளி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கொல்லை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கொள்ளு சட்னி ரெடியாக இருக்கு பார்த்திங்களா இது நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதில் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அரைக்கும்போது கொஞ்சம் கரகரனே அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சிட வேணாம் இப்போ மூடி போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோதான் அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி ரொம்ப உடம்புக்கு நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இது மேலே தாளித்து ஊற்ற வேணாம் ஏன்னா வெயிட் லாஸ் தான் செஞ்சுருக்கு அதனால லாஸ்ட்டாக தாளித்து ஊற்ற வேணாம் அப்படி நீங்கள் வந்து தாளித்து ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கழுகு கருவேப்பில் போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க இந்த கொள்ளு சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு வீடியோ கிலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரெலாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்